WHO, UNESCO போன்ற மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் எல்லாம் எப்படி கட்டுப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது ரோட்டரி நாங்கள் எடுத்து செய்கின்றோம் வந்து அதை செய்த ஆரம்பிக்கப்பட்டது 1985. அப்படி அந்த வைரஸ் நோயை கட்டுப்படுத்தலை அப்படின்னா இந்த ஹாலில் கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் இருக்கீங்க. 1/4 நீங்கள் போலியோவால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. 500 பேரில் கிட்டத்தட்ட 150-200 பேர் இங்கே வந்து போலியோவால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. போலியோ நோயை பற்றி தெரியும் உங்களுக்கு முதல்ல எத்தனை பேருக்கு தெரியும்? அது தமிழ் என்ன சொல்லுவாங்க? இளம்பிள்ளை வாதம். ஒரு பெரிய நிறைய காலத்தில் கேட்டுருக்கேன், யாருக்குமே தெரியல சார். உங்களுக்கு நிறைய டீச் பண்ணியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. இப்படிப்பட்ட ரோட்டரி ஆர்கனைசேஷன் போலியோ வந்து இந்தியாவில் வந்து வரட்டியாச்சு இல்லையா? இல்லை நாயாச்சு. அடுத்தது எந்த ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க? லிட்ரஸி. சார் நீங்கள் சொல்லுங்க சார், பசங்க சொல்லுங்க சார். லிட்ரஸி, லிட்ரஸி எடுத்திருக்காங்க. அதையும் கிட்டத்தட்ட இந்தியாவிலே படிப்பறிவு இல்லாத நாடாக மாற்ற வேண்டும் என்பதற்காக. எதற்காக அப்படின்னா, ஒரு குற்றம் செய்யறது அப்படி நடக்குதுன்னா வந்து புள்ளுவாங்களை வீட்டில் இப்போ படித்தவன்டா நல்லா செய்வோம் அப்படின்னாங்க. இப்போ படிச்சிருந்தானா தெரியும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அனைவரும் நன்றாக படிக்க வேண்டும், படித்தால்தான் குற்றங்கள் எல்லாம் இந்தியாவிலே குறையும் என்ற காரணத்திற்காக எல்லாரையும் படிப்பறிய வேண்டும் என்று செய்தியை கொடுக்கின்ற ஆர்கனைசேஷன் ரோட்டரி. சரி, இந்த ரோட்டரி இவ்வளோலாம் பண்ணுறாங்க. ஒரு கவர்னர் இருக்கார், டிஸ்ட்ரிக் கவர்னர் எலெக்ட் இருக்கார், டிஸ்ட்ரிக் கவர்னர் நாமினி டிஆர்எஃப்சி எல்லாம் இருக்காங்களே. சரி, எங்களை எதுக்கு சார் ரோட்ராக்ட் கொண்டு வந்துட்டீங்க கேட்டிங்களா? சரி, நீங்கள் தான் ரோட்டரி ரோட்டரிங்கிறீங்க, எங்களுக்கு ரோட்ராக்ட் ரோட்ராக்ட் எதுக்கு சொல்லுங்க? யாராவது ரோட்ராக்ட் எதுக்குன்னா, 1968 ரோட்டரி வந்து ரோட்ராக்ட் ஆரம்பிச்சது காரணம் என்னன்னா, உங்கள் சிறு வயதில் முதலே உங்களுக்கு என்னென்ன வரணும்? சர்வீஸ் வரணும், சேவை மனப்பான்மை. ரெண்டாவது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், தலைமை பண்பு. சொன்னார் தலைமை சொல்றாரு சேகன், நான் அங்கே இருந்தேன், இங்கே வந்தேன், அப்புறம் இங்கே வந்தேன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் தான் அந்த மாதிரி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். தேர்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபெலோஷிப். இன்டர்நேஷ்னல் ஃபெலோஷிப்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இன்டர்நேஷ்னல் ஃபெலோஷிப்னா, இன்டர்நேஷ்னல் ஃபெலோஷிப்னா அங்கே இருந்துட்டு வந்திருக்காங்க, அவங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்காங்க. நாம் இந்தியாவில் இருக்கோம், இந்தியாவில் இருக்கவங்க ஆஸ்திரேலியா போகிறோம். அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப். உங்களுக்கு வந்து எத்தனை ரோட்ராக்ட் கிளப் இருக்கு தெரியுமா உலகத்தில்? எத்தனை ரோட்ராக்ட் கிளப் இருக்கு உலகத்தில்? 1,000 ரோட்டரி சங்கங்கள் இருக்கு. ரோட்ராக்ட் கிளப் இருக்குது. எத்தனை நாடு இருக்குன்னு தெரியுமா?